பட் நிறைய பேர்த்துட்டு இல்லாத சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா எயித்தோடது இருக்காது. அதுக்கப்புறம் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இந்த இடத்துல நம்ம பார்த்தது வந்து டிரைவிங் லைசன்ஸை பார்த்துருக்கோம். இந்த இடத்துல பார்க்குறது பார்த்திங்கன்னா டிரைவிங்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ கமெண்ட்ஸில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சில கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க, அதில் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸாக எடுத்திருக்கோம். அந்த கமெண்ட்ஸில் சொன்னவங்களுக்கு நான் இப்போ ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் விடோ, அப்புறம் டெஸ்டியூட் விடோன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆதரவற்ற விதவைகள் அந்த மாதிரி இருந்ததுனாலும் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு, அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சுக்கோங்க. டுவெல்த்து குவாலிஃபைடுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அப்ளை பண்ணியிருக்கேன், என்கிட்ட 8th சர்டிஃபிகேட் மஸ்ட்டாக கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ 12th குவாலிஃபைடாக இருக்கட்டும், நீங்கள் 10th குவாலிஃபைடாக இருக்கட்டும், சர்டிஃபிகேட்டுன்னு வரும் பொழுது பேசிக்லேருந்து தான் எல்லா சர்டிஃபிகேட்டும் உங்களை செக் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் 8th வச்சுருக்கணும், 10th வச்சுருக்கணும், 12th வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் கடைசி நேரத்தில் இன்டர்வியூவில் இந்த சர்டிஃபிகேட் மிஸ் ஆச்சு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் மிஸ் ஆச்சுன்னா உங்களோட மார்க் ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த வேலையை தராமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற பணிக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஸோ எப்போ எக்ஸாம் வரும் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. அதை நம்ம ஆல்ரெடி வந்து அக்டோபர் டைம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் இப்போ நம்ம செப்டம்பரில் இருக்கோம். செப்டம்பரில் இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்டுருவாங்க. ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்ட பிறகு அக்டோபரில் டெஃபினட்டாக எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ எக்ஸாம் வரதுக்கு நமக்கு 1.5 மந்த் தான் டைம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்ற பணிக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து கட்டாயமாக தேவை, எதெல்லாம் ப்ரிஃபரபிள் சர்டிஃபிகேட் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு தயாராகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 டைப் ஆஃப் சர்டிஃபிகேட்டை இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா சில பேர்த்திட்ட இருக்கலாம், சில பேர் இன்னும் ரெடி பண்ணாமல் கூட இருக்கலாம் இல்லையா. ஸோ அதனால தான், அதனால் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா 2 டைப் ஆஃப் சர்டிஃபிகேட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். மொதல் டைப் என்ன அப்படின்னா, கட்டாயமாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டிய சர்டிஃபிகேட், அது வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஸோ அதில் உங்களுக்கு டிசி இருக்கும், உங்களோட நீங்கள் 8th குவாலிஃபைடாக இருக்கலாம், 10th குவாலிஃபைடு, 12th இல்லைனா டிகிரி. ஸோ இந்த குவாலிஃபைடில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிசி இருக்கும் இல்லையா, அந்த டிசி வச்சுக்கிங்க. ஒரிஜினல் கேட்பாங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பெண் சான்றிதழ்கள் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் இந்த 10th 12th எல்லாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, டிப்ளமோ வச்சுருப்பாங்க, ஐடிஐயோ அல்லது யூஜிபிஜியோ இல்லை வேறு ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்சஸ் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎட் படித்தது இந்த மாதிரி இருந்தால் கூட வச்சுருப்பீங்க. பட் நிறைய பேர்த்துட்டு இல்லாத சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா 8th இருக்காது. இந்த 8th மட்டும் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா, நீங்கள் படித்த ஸ்கூலில் போயிட்டு ஹெச்எம் கிட்டே இருந்து வாங்குங்க. ஸோ 8th மார்க் ஷீட்டு சொல்கிறேன், 8th மார்க் ஷீட்டு வாங்க முடியும். அதை உங்களோட நீங்கள் படித்த ஸ்கூலில் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இது மாதிரி ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறேங்க, அங்கே 8th மார்க் ஷீட்டு தேவைப்படுதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு A4 ஷீட்டில் எழுதுவாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கினீங்க எழுதி தான் கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட்டே நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது எப்படி இருக்குன்னு ஒருத்தரோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டே போட்டிருக்கோம், அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து 2 இடத்துலையுமே கட்டாயமாக எதிர்பார்ப்பாங்க. ஒன்று இந்த டெஃபினட்டாக இருக்க வேண்டிய சர்டிஃபிகேட்டில் எதிர்பார்ப்பாங்க, இன்னொன்று அது ப்ரிஃபரன்ஸ்லையும் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இப்போ ப்ரிஃபரன்ஸில் வந்து இந்த கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு ரிசர்வேஷன் ஒதுக்குறாங்க இல்லையா, ஸோ அதனால் ப்ரிஃபரன்ஸ்லையும் அது வந்து இருக்கணும். அது அப்புறம் இந்த கட்டாயமாக இருக்க வேண்டிய இடத்துலையும் இருக்கணும். அப்புறம் ஆதார்லாம் உங்கள்கிட்ட இருக்கும், இருப்பிடச் சான்றிதழ் வச்சுருப்பீங்க இல்லைன்னா வாங்கிக்கோங்க. இது வந்து நம்ம நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் எதிர்பார்ப்பாங்க, அது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்ற பணியில் டிரைவர் போஸ்டிங் அப்ளை பண்ணுறவங்களுக்கு மஸ்ட்டாக இது வேணும், அதனால் இது அவங்களுக்கு மஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மெடிக்கல்கிட்ட போய்ட்டு வாங்கலாம், இல்லைனா டாக்டர்கிட்ட வாங்கலாம், இல்லைனா ஒரு ஸ்கூல் ஹெச்எம் கிட்ட வாங்கலாம், அந்த மாதிரி இதை காண்டாக்ட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சர்டிஃபிகேட்ஸுங்க, இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த முன்னுரிமை சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம், அதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நீங்கள் எனி கம்யூனிட்டிஸாக இருக்கலாம் இதில், அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஒருவேளை மைனாரிட்டிஸாக இருந்தால், ஸோ இப்போ பிசிஎம் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸை வச்சுருக்கணும் நீங்கள். அப்புறம் விடோ, அப்புறம் டெஸ்டியூட் விடோன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆதரவற்ற விதவைகள் அந்த மாதிரி இருந்ததுனாலும் அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு, அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக இருக்கிறவங்க ஃபேமிலியிலேருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் அதாவது PWDயோட சர்டிஃபிகேட்ஸ் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ் ஆர்மி மேன் அப்படின்றதா இருந்தீங்கன்னா உங்களை வாட்ச்மேன் வேலைக்கெல்லாம் எடுப்பாங்க இல்லையா, ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, எக்ஸ் மிலிட்ரி சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பாங்க, அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம்
நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க, நேஷ்னல் லெவல் அது மாதிரி விளாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதுக்கப்புறம் முக்கியமாக இதில் ப்ரிஃபரபிளில் பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க, பிஎஸ்டிஎம் எல்லோரும் வாங்கி வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் உடல் ஊனமுற்றோர் ஊனமுற்றோர் சான்று, இது வந்து எனி டைப் ஆஃப் ஃபிசிக்கலி சேலஞ்சு சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி இருந்ததுனாலும் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டைப் ரேட்டிங் சொல்லுவாங்கள்ல, ஹையர் லோயர் இருப்பாங்கள்ல, அது வச்சுருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேயே ஸ்டெனோ டைப்பிஸ்டாக இருந்தாலோ இல்லைன்னா ஓஏசி அதாவது ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது, அந்த சிஓஏ சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம், அந்த சர்டிஃபிகேட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், இந்த இடத்துல நம்ம பார்த்தது வந்து டிரைவிங் லைசன்ஸை பார்த்துருக்கோம். இந்த இடத்துல பார்க்குறது பார்த்தீங்கன்னா டிரைவிங்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் எங்கேயாவது டிரைவ் பண்ணியிருப்பீங்க, அவங்கக்கிட்ட நாம் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருந்தோம்னா அந்த இதுக்கு வந்து யூஸ் ஆகும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் கடைசி நேரத்தில் இன்டர்வியூவில் இந்த சர்டிஃபிகேட் மிஸ் ஆச்சு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் மிஸ் ஆச்சுன்னா உங்களோட மார்க் ரெடியூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த வேலையை தராமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கமெண்ட்ஸில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க, அதில் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸாக எடுத்திருக்கோம். அந்த கமெண்ட்ஸில் சொன்னவங்களுக்கு நான் இப்போ ரிப்ளை பண்ணுறேன். பாரதின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு, அவர் வந்து ஃபுட்டு அக்ரிகல்ச்சர் கொஷின் சம்மந்தமாக பைலிஃப் எக்ஸாமுக்கு படிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க. ஃபுட்டு அக்ரிகல்ச்சர் எக்ஸாம்ஸை பற்றி அதை அந்த கொஷின்ஸை பற்றி பைலிஃப்க்கு வராதுங்க. பைலிஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டு அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி ஃபோக்கஸ்டு சிலபஸ் இருக்கு இல்லையா, அதுலேயுமே டிஎன்பிஎஸ்சினா அதில் ஒரு 10 சப்ஜெக்ட் வரும், அந்த மாதிரி படிக்க தேவையில்லைங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி சப்ஜெக்ட்லேயே பைலிஃப்க்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க, இந்தியன் பாலிட்டி கொடுத்துருப்பாங்க, ஐஎன்எம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருப்பாங்க, சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி டாப்பிக்கை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், ஓகேவா? ஸோ அடுத்தது கபில்னு ஒருத்தர் கேட்டிருக்கீங்க, நான் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன் சார், அதனால் எனக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கொஞ்சம் ரிசர்வேஷன் கிடைக்குமான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ரிசர்வேஷன், அதாவது ஓரளவுக்கு அந்த மார்க்கை கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பவித்ரன்னு ஒரு சார் கேட்டிருக்கீங்க, 8th மார்க் ஷீட்டு ஸ்கூலில் போய் கேட்டேன், அங்கே வந்து நெருப்பில் எரிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருக்காங்க, இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தில் உங்களுடைய மாவட்டத்துக்குன்னு ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கும், மாவட்ட நிர்வாகத்துக்குன்னே ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கும், அந்த ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் படித்த இயரை சொல்லி உங்களோட அந்த டிசி இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஜெராக்ஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா அவங்கள்ட்ட நீங்கள் அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி எனக்கு கவர்மெண்ட் ஜாபுக்காக என்னோடய மார்க் ஷீட்டு தேவைப்படுது, நான் இந்த வருஷம் இந்த ஸ்கூலில் நான் படித்தேன், இப்போ அந்த ஸ்கூலில் அந்த ரெக்கார்டு இல்லைன்றாங்க, எனக்கு எப்படியாவது இதை அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு நீங்கள் ஒரு மனு மாதிரி அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு போகும். சென்னையில் அந்த நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஸோ அங்கேருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ரிப்ளை அனுப்புவாங்க, அது சம்மந்தமாக அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் எடுத்து உங்களுக்கு அந்த மார்க் ஷீட் ரெடி பண்ணி தர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் யூசர் அப்படின்ற ஒரு நேம்லேருந்து யாரோ ஒருத்தர் கேட்டிருக்கீங்க, 12th குவாலிஃபைடுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு அப்ளை பண்ணியிருக்கேன், என்கிட்ட 8th சர்டிஃபிகேட் மஸ்ட்டாக கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ 12th குவாலிஃபைடாக இருக்கட்டும், நீங்கள் 10th குவாலிஃபைடாக இருக்கட்டும், சர்டிஃபிகேட்டுன்னு வரும்பொழுது பேசிக்லேருந்து தான் எல்லா சர்டிஃபிகேட்டும் உங்களை செக் பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் 8th வச்சுருக்கணும், 10th வச்சுருக்கணும், 12th வச்சுருக்கணும், ஓகேங்களா? அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் வச்சுருக்கணும், எதுவுமே நீங்கள் அங்கே வந்து மறைக்க முடியாது, இந்த சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை, இதெல்லாம் எனக்கு தேவைப்படாதுன்னு நினச்சிட்டேன், இல்லை நான் ஹையர் ஸ்டடிஸ் படிச்சிருக்கேன் அது வேணான்ட்டு நான் எடுத்துகிட்டு வரலன்னு சொல்ல முடியாது. நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அது வெளிப்படையாக நீங்கள் அங்கே காமிச்சாகணும், அதெல்லாம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இம்ரான் அப்படின்ற ஒருத்தர் கேட்டிருக்கீங்க, விஏஓ அசிஸ்டன்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம், விஏஓ அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நவம்பருக்கு பிறகு தான் வர வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா நவம்பரில் நம்மளுடைய ஊராட்சி எலெக்ஷன்ஸ் வரப்போகுது இல்லையா, அதை முடித்த பிறகு தான் அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன்லாம் அவங்க கை வைப்பாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறந்தாங்க வரும். அதுக்கப்புறம் ரித்திகான்றவங்க கேட்டிருக்கீங்க, 10th குவாலிஃபிகேஷன் ஜாபுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற சப்ஜெக்டை படிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அதில் இருக்கிற சில சப்ஜெக்ட் ஒத்து வரும், இப்போ ஜியாகிரஃபி படிக்க தேவையில்லை, எக்கனாமிக்கல் ஏரியாஸ் படிக்க தேவையில்லை, யூனிட் 8 யூனிட் 9 படிக்க தேவையில்லை, இதெல்லாம் நீங்கள் ஒமிட் பண்ணிவிட்டு ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஐஎன்எம் அதுக்கப்புறம் தமிழ் அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இன்னும் வேறு யார் யாருக்கு என்னென்ன டவுட் இருக்கோ நீங்கள் கேளுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அதில் முக்கியமான டவுட்ஸை மட்டும் நாங்கள் கிளியர் பண்ணுறோம். தேங்க்யூ.